நீங்கள் உணவு இதெல்லாம் எடுத்துங்க, நிறைய விஷயம் எடுத்துங்கலாம் சொன்னீங்க, நிறைய பேசுனீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற நிறைய விஷயமே விஷத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ விவசாயம்ன்றது சுத்தமாக போயிடுச்சு. விவசாயம், இயற்கை விவசாயம், இது எப்படி பார்க்குறீங்க? அடுத்த சமூகத்துக்கு, இனி வரக்கூடிய சமூகத்துக்கு நம்ம என்ன, ஏன்னா படைப்புகளை தாண்டி சில பதிவுகள் வேணும் இல்லையா? அது அது இல்லை. இப்போது இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில் வந்து மருந்து போட்டு பண்ணுற விவசாயம் தான் வந்து இருக்குது. இயற்கை விவசாயத்தில் வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது, அவங்க தான் அந்த மருந்து கண்டுபிடிக்கிறவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஆர்கானிக்காக ட்ரை பண்ணால், ஃபார்மிங் வந்து ஃபர்டிலைசர்ஸ் இல்லாமல் பண்ணால் அவ்வளோ ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க. அண்ட் இன்றைக்கி வந்து இந்த ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றதுன்றே ஒரு ஒரு எலிட்டிஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக வந்து மாட்டு சாணியை போட்டு பண்ணுறது வந்து இயல்பாக நம்ம எல்லாம் பண்ணுறது தான் அது. ஆனால் இன்றைக்கி வந்து அது ஒரு எலிட்டிஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது. அது மாற்றி எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் சேர்க்கணும். அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் எல்லாருமா சேர்ந்து அதை செய்ய வேண்டியிருக்கு. அது அது அதுலேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போது நம்ம ஒரு முறையில் இப்படி ஒரு முறையில் செய்யணும்னா எல்லாரும் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பத்து பேர் ஒன்றா நல்லா வச்சுருக்காங்கன்னா அந்த பத்தாவது நிலத்தில் இருக்க ஒரு மருந்து போட்டார்னா என் நிலத்துக்கும் அது பாதிப்பு ஏற்படும். ஸோ அது வந்து அது அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட்டாக சேஞ்ச் ஆகணும். அண்டு ஒரு ஒரு ஸ்டேட்டில், நம்ம நாட்டினுடைய ஒரு ஸ்டேட்டில் அதை அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா அது கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அப்படி பண்ணாதான் அது அது வரும். ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போது சில ப்ராக்டிசஸ் தவிர மருந்து இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும்தான் நல்ல பொருள் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுவே சம்டைம்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நெகட்டிவான. ஆமாம், அதனால் வந்து அந்த பேலன்ஸ் இருக்கணும். எல்லாத்தையும் ஒரேடியாக ஒதுக்கவும் முடியாது, எல்லாத்தையும் ஒரேடியாக ஏற்றுக்கவும் முடியாது, அவ்வளோதான்.